மார்க்கெட் மசாலா. நம்ம சேனலுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு அரோஃபா மார்ட். இங்கே பேக்ஸு, செப்பல்ஸு அண்ட் ஷூஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன குவாலிட்டியில் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க கடைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரோஃபா மார்ட்டோட பேக் செக்ஷனில் நின்றுருக்கோம். செக்ஷனோட மேனேஜர் இருக்கார். பேக்கை பற்றின டீட்டெயில் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். உங்கள் பேருங்க சார்? ஜாஃபர். ஜாஃபர் சார், எனக்கு இங்கே பேக் வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கணும், நல்ல தரமாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பேக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நீ அதை எப்படி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுறீங்களா? அதான் மேடம், அடிடாஸ் எல்லாம் 250 தந்துட்டுருக்கோம். ஓகேங்க சார். அடிடாஸு எல்லாமே நாங்கள் 250 தந்துட்டுருக்கோம். ஓகே ஓகேங்க. ஆனால் ஸ்கை பேக்ஸ் எல்லாமே 350 கொடுத்துருக்கோம். 350 தான். ஆமாம் மேடம், 350. அது வந்துட்டு மேடம் 2500 மேடம். ட்ராவல் ஓனர் கம்பெனிங் மேடம். அமேசானில் 54% ஆஃபர் தான். அதுலேயுமே நாங்கள் 620 கொடுத்துட்டுருக்கோம். வாரண்டி கேரண்டி வந்து நம்மள்கிட்ட வந்து நல்லா மூவிங் மேடம். ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். அது எல்லா குவாலிட்டியிலிருந்து எல்லாமே வந்து ட்ராவலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மூவிங். 2 இயர்ஸ் வாரண்டி கேரண்டி தரங்காட்டி தெரிஞ்ச பேக்கை பற்றி தெரிஞ்சவங்க அதை நல்லா பார்க்கலாங்களா? கம்மியான ரேட்ல மேடம் மேனேஜ்மெண்ட்டோட நோக்கமே மக்களுக்கு வந்துட்டு கம்மியான ரேஞ்சில் குவாலிட்டியாக போகணும்னு ஒரு நோக்கத்தில் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் அரஃபா மார்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகே ஓகேங்க சார். சார், இதை விட என்ன கொஞ்சம் ரேஞ்சு கம்மியாக ஒரு 350 மேடம். 350 ஓ, அந்த மாதிரி டைப்பு. இதுவும் ஓரளவுக்கு ஓ இந்த ரேஞ்சு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால இன்னும் ஸ்டஃபிங் வருமா உங்களுக்கு? கிழிஞ்சிருமா கொஞ்சம் லோடு? எவ்வளோ கேஜ் கொடுக்கலாம் இதுக்கு? எவ்வளோ ஸ்டஃப் பண்ணுறோம் கொடுக்கலாம் மேடம்? ஒரு மேக்ஸிமம் ஒரு அளவுக்கு தான் இது பண்ண முடியும் மேடம். சரி சரி சரிங்க. ஆனால் நம்ம இதுக்கு வாரண்டி கேரண்டி இல்லை இல்லைங்க மேடம். ஓ, இதுக்கு வாரண்டி இல்லை. ஏன்னா யூஸ் பண்ணலாம், ஸ்கை பேக்ஸும் கம்பெனி தான். ஆனால் கம்ப்ளைண்ட் இதில் வராதுன்றீங்களா? ஓகேங்க. இங்கே மிஞ்சி போனால் ஒரு ஜிப்பு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஒரு இது குழந்தைங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்படி வச்சு தான் யூஸ் பண்ணுறது மெத்தோட பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. பிடிச்ச ஜிப்பாக தேவையில்லாத ரூபாய் எழுத்து 400 ரூபா 500 ரூபா மேடம் வெளியில். ஓ, வெளியிலேயே அந்த ரேட் வருங்களா? கண்டிப்பாக உங்களதில் வந்து 350. ஓகே ஓகேங்க சார். என்ன சார் இது மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்கீங்க குவியலா? கண்டிப்பாங்க மேடம். இதனுடைய ரேட்லாம் சொல்லிங்களேன். பாருங்க மேடம், கேம்பஸ் மேடம். சரிங்க. வந்துட்டு நாங்கள் 350 கொடுத்துட்ருக்கோம். 350. ஆமாங்க மேடம். இப்போ வந்து சைஸில் வந்துட்டு 6-7 வந்துட்டு மேக்ஸிமம் 300 வரையுமே கொடுத்துட்றோம். ஓகேங்க. ஓகே, எங்களுக்கு கொடுத்துடலாம் மேடம். இப்போ நீங்கள் பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 தான். ஆமாம், கம்பெனி ஷூ எல்லாமே 350 தான். எல்லாமே பிராண்டட் ஷூ தான் மேடம். ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாமே பிராண்டடு. ஓகே ஓகே. 350 தான். நல்லா இருக்கும் போல இருக்கு. இதை இந்த மாதிரி கொடுத்து இந்த மாடலு கேம்பஸ் நல்லா ஸ்டஃபிங் நல்லா இருக்கும், தாங்கும். இந்த பாக்ஸ் பீஸ் தான். பாக்ஸ் பீஸ் தான். பாக்ஸ் பீஸ் இவ்வளோ குமிச்சு வச்சிருக்கீங்க. பாக்ஸ் பீஸ் தான் நாங்கள் டோட்டலாக வந்து அதான் மேடம் கம்மியாக வந்துட்டு மேடம் 300 350 எல்லாம் யாருமே நல்லா இருக்குள்ளேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் என்ன சார் நல்லா ஷைனிங்காக ஒரு லுக்காக தெரியுது. ஆமாங்க மேடம், இதெல்லாம் லேடிஸ் ஷூ. ஓ, லேடிஸ் கொண்டானது. ஜென்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறவங்க லேடிஸ் லேடிஸ் கொண்டானது. நல்லா இருக்குது. இது மாதிரி வெயிட் லெஸ்ஸாகவும் இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, வாஷிங் ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ரேட் கம்மி தாங்க மேடம். ரேட் கம்மி தான். சூப்பராக இருக்குது. இது என்ன ரேட்டுங்க சார்? 250? 250 மேடம். ஓகே ஓகே, இதாக போட்டுருக்கோம். ஒன்று ரேஞ்ச் பின்னாடி எழுதிடுவோம். ஓகே, அவங்க பார்த்து எடுத்துக்கோ. அதே ரேஞ்ச் தான் போட்டு. அதுலேருந்து டிஸ்கவுண்ட்லாம் தருவீங்களா சார்? டிஸ்கவுண்ட் தருவோம் மேடம். 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேசிங் பண்ணாங்கன்னா அதுக்கு தனியாக பர்சன்டேஜ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க.
பில்லில் பர்சன்டேஜ் பண்ணிடுவோம். ஓ அப்படி பண்ணிடுங்க சார். இந்த ஒயிட் ஷூ எடுங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கலாம். இது இந்த ஒயிட்டுங்க, க்யூட்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சூப்பர் பாருங்க, செம்ம அழகாக இருக்குது இந்த ஷூ. எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாங்க மேடம், சூப்பராக இருக்குது. இதுதான் மேடம் பிராண்டட் தான், ஸ்கூல் பிராண்டட். ஓ ஸ்கூல் ஷூ. ஆமாம், ஸ்கூலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? மூவாயிரம் வாங்குறாங்க, வந்தாங்கன்னா ஆர்டர் போட்டு ஒரு 30 பீஸ் 40 பீஸ் அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க. சரி சரி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கலர், அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ அவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் போட்டு, அந்த மாதிரி ஆர்டர் போட்டு நாங்கள் பண்ணுறதுக்கும் பண்ணுறாங்க. 10 டேஸ்க்கு முன்னாடி மட்டும் வந்து சொல்லணும். ஆமாம், ஆர்டர் போட்டு நாங்கள் அதுவும் 30 பீஸ் 40 பீஸ் அப்படின்னு அதுவும் ஒரு சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். இங்கே மட்டும் தானே, இன்னும் அங்கே நிறைய இருக்கு, அதையும் மேடம் பார்க்கலாம் வாங்க சார். இதெல்லாமே விமன்ஸ் கலெக்ஷன் இல்லைங்களா? மேடம் விமன்ஸ் கலெக்ஷன் மேடம். இது பார்த்தீங்கன்னா இந்த 180 தாங்க மேடம். இந்த ஓ இந்த மெட்டீரியல் 180 வந்துட்டு, இதை வந்துட்டு 300-350 கொடுத்துட்டுருக்காங்க மேடம். ஆன்லைன் 180 தான். 180 தான். ஆமாம், 180. ஓகே ஓகேங்க சார். பிராண்டட் இதாக? ஆமாம் மேடம், எல்லாமே இது உங்களுக்கு இதெல்லாம் நல்லா மூவிங் போயிட்டு இருக்குதுங்க, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஆமாங்க மேடம் சார். கம்ப்ளைண்ட் ஆகாதுல்ல, வெடிச்சிரும் அந்த மாதிரி, கொஞ்சம் ஒரு கிழிஞ்சிரும் பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வராதுல்ல? வராது மேடம், நாங்கள் அப்படியே வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே ஓகேங்க சார், ரொம்ப சூப்பராக இருக்கு சார். இதுக்கப்புறம் அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன வச்சிருக்கீங்க சார்? வாஷபிள் தான் இல்லைங்களா எல்லாமே? அப்படியே ஓ இது ரொம்ப சூப்பராக இருக்கே. இதெல்லாம் 150. 150? ஆமாங்க மேடம் பாருங்க, 150 தான். அந்த ஷூஸ் பாருங்க, ரோஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வந்து நடுவில் வச்ச மாதிரி எம்ப்ராய்டர் மாதிரி பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதிலே கலர் வெரைட்டி இருக்குது பாருங்க, ஆஷ் கலரு, பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்குது, அந்த கலர் வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், லைட்டு ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூ கலருக்கு வச்சுருக்காங்க, ஒயிட் அண்ட் ப்ளூவில். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த செப்பல், போட்டால் லுக்காக இருக்குங்க காலில். அதேமாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காலும் வாங்கிக்கலாம் நம்ம சார். இதெல்லாம் ஸ்கூல் ஷூங்களா? சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. என்னால் என்ன ப்ரைஸ் வருங்க? 150 ருபீஸ் தான். ஓகே ஓகேங்க சார். இந்த மாதிரி பெல்ட் மாடலு, பெல்ட் இல்லாத மாடல், கட் ஷூ மாடலாக இருக்குது, எல்லாமே இருக்குது. 150-200. ஓகே ஓகேங்க சார். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ரேர்லியான கிஃப்ட் எல்லாமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ரிங்கு, ஸ்டிக்கர்ஸு, பேங்கிள்ஸு, இந்த மாதிரியான நமக்கு ரொம்பவும் யூனிக்கான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் டே பை டே. ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த அரோஃபா மார்ட்டில் என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.